الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله المرسلين وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد ولا يغرنكم الحياه الدنيا وقال النبي صلى الله عليه وسلم حب الدنيا راس كل خطيئه او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுகள். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய ஹபீப் குறித்து பேசுகிற பொழுது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக ஒரு பெயரை கொண்டு அல்லாஹ் அழைப்பான், பிறந்ததற்கு பிறகு ஒரு பெயரை பெருமானாருக்கு சூட்டுவான், பெருமானார் மறுமையிலே அவர்களுக்கு என்று ஒரு பெயர் இருக்கிறது என்று அறிமுகப்படுத்தி பேசுவான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லா நபிமார்களும் பயன்படுத்திய பெயர் அஹ்மத், முகமது அல்ல, அஹ்மத். எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பெயர் அஹ்மத். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றவர்கள் சொல்கிறார், அஹ்மத் என்றால் அதிகம் புகழக்கூடியவர் என்று பெயர். அஹ்மத் அதிகம் புகழ்பவர். உலகத்திலே அல்லாஹ்வை அதிகம் புகழ்ந்தவர்கள் பெருமானாரை தவிர யாரும் கிடையாது. இங்கே ஒரு கேள்வி கூட எழலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1050 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள், பல 100 ஆண்டுகள் வாழ்ந்த நபிமார்கள் உண்டு, மலக்குமார்கள், அவர்களின் தொழிலே வணங்குவதுதான், துதிப்பதுதான். காலம் காலமாக அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கிற இவ்வேளையில் எப்படி பெருமானார் அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்தவராக ஆக முடியும்? வாழ்ந்த காலம் 63 ஆண்டுகள். எப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அல்லாஹ்வை புகழ்ந்திருக்க முடியும்? அதற்கு பத்திரிகைகள் எழுதுகிற பொழுது எழுதுவார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகத்திற்கு சில தனிப்பட்ட அஸ்மாக்களை கொடுத்தான். பெருமானார் எதை இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த அஸ்மாக்கள் ஒவ்வொன்றும் அந்த நபிமார்கள் பல 100 ஆண்டுகள் வணங்கியதை விட அதிக அர்த்தத்தை கொடுக்கிற அஸ்மாக்களை பெருமானார் பயன்படுத்தியிருக்கிறார். சுபஹான ரப்பியல் அலா, சுபஹான ரப்பியல் அலீம். நாம் ஈஸியாக சொல்லுகிறோமே, இதனுடைய உட்பொருள், இதனுடைய அர்த்தம், இதற்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதிகள் ஏராளம். மாஷா அல்லாஹ், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள் அல்லவா, யா அல்லாஹ், ஒரு விசித்திரமான அத்மாவை சொல்லிக் கொடு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்பதை ஓதிக்கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்க்கை முழுக்க செய்கிற அமலுக்கு இது ஒன்று போதும் என்பான் அல்லாஹ். இது போன்ற ஆத்மாக்களை அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுத்தான். அதனால் எல்லா நபிமார்களை விட, மலக்குமார்களை விட அல்லாஹ்வை அதிகம் துதிப்பவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். அஹ்மத் உலகத்திலே வந்ததற்கு பிறகு பெருமானாருக்கு பெயர் முஹம்மத், புகழப்படக்கூடியவர்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளாலும் புகழப்படக்கூடியவர்கள் பெருமானார். நாயகத்தை புகழாதவர்கள் யாரும் கிடையாது. அபூஜஹில் முதற்கொண்டு பதில் போர்க்களத்தில் சென்று கேட்கிறார்களே, அபூஜஹில் இடத்துல, முகமது இடத்துல ஏதாவது குற்றத்தை கண்டிருக்கிறீர்களா? இல்லை இல்லை, அவர் சாதிக், அவர் அமி, அவரிடத்துல குற்றமே ஏற்பட்டது இல்லை, அவர் சாதி. பிறகு எதற்காக? குலப்பெருமைக்காக அவன் ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கோத்திரத்தை காக்க வேண்டும், குலத்தை காக்க வேண்டும் என்பதற்காக. உலகத்தில் இருக்கிற எல்லோராலும் புகழப்படக்கூடியவர்கள் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு என்ன காரணம்? காமிலான அறிவை பெற்றிருந்தார்கள் பெருமானார். உலகத்தில் அறிவை 100 பகுதியாக பிரித்தால், அக்கலை 99 பகுதி பெருமானாருக்கு உண்டு, மீதம் இருக்கிற 1 பகுதி தான் இந்த மனித சராசரத்திற்கு. பெருமானாரினுடைய அறிவு எவ்வளவு காமிலாக இருந்திருக்க வேண்டும் என்று பார்ப்போம். ஒரு தனி மனிதர் பெரிய எதிர்ப்புகளை சந்தித்து
யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களை எல்லாம் திசையராக மாற்றி உலகம் முழுக்க இஸ்லாம் பரவுவதற்கு ஒரு வழியை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அக்கல் எப்படி இருக்க வேண்டும்? அல்லா உலகத்துல முதல் முதல்ல படைச்சது அறிவை தான், அக்களை தான் நல்லா படைத்தார். உலகத்துல முதல்ல உருவானது அறிவு. அப்புதனுள் கல்காக படைப்பினங்களில் சிறந்ததே அறிவு. அந்த அறிவை வைத்துத்தான் இன்றைக்கும் ஒரு மனிதனுக்கு கூலி கொடுக்கப்படுவதாக இருந்தால், இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி, ஒரு மனிதனுக்கு கூலி கொடுக்கப்படுவது அவருடைய அறிவை வைத்துத்தான். மாடு மாறி உழைக்கிறான், சம்பளம் மிக குறைவாக வாங்குகிறார். கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து லேசா தட்டிக்கிட்டு இருக்கிறான், காலை ஆட்டிக்கொண்டு வாங்குகிற சம்பளம் லட்சக்கணக்கில். எதனால் இது? அவன் அறிவை பயன்படுத்தினான், அவனுக்கு வெகுமதிகள் அதிகம். இவன் அறிவை பயன்படுத்தவில்லை, வெறும் உறுப்புகளை மட்டும் பயன்படுத்துகிறார், அதனால் இவனுக்கு ஊதியம் குறைவு. இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி. சில சகாபாக்கள் போருக்கு போய்விட்டு திரும்புகிற பொழுது, நாயகமே நாங்கள் எல்லோருமே போர் செய்திருக்கிறோம், நாயகமே எல்லோருக்குமே ஒரே விதமாக நன்மைகள் கிடைக்குமா நாயகமே என்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், அவர் அவர் அறிவை பொறுத்து நன்மைகள் கிடைக்கும் என்றார்கள். பெருமானார் போருக்கு போய்விட்டு வந்த போராளிகள் அத்தனை பேர்களும் ஆனாலும் அவர்களின் அறிவை பொறுத்து தான் நன்மை என்றார்கள் பெருமானார். இந்த அறிவை வைத்துத்தான் எப்படி விவசாயம் செய்வது இதையும் சொல்லுகிறான், எப்படி ஆயுதங்களை உருவாக்குவது, எப்படி கணிப்பொறியை பெருக்கிக் கொள்வது, வாழ்க்கை எப்படி நடத்திக் கொள்வது, அத்தனைக்கும் காரணம் இந்த அறிவு தானே. இந்த அறிவுல காமிலான அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் பெருமானார். எதியாவில எழுதுவார்கள், அறிவை பற்றி எழுதுகிற பொழுது, அக்களை பற்றி எழுதுகிற பொழுது எழுதுவார்கள், இதுவரைக்கும் மருத்துவர்கள் அக்கள்னா என்னன்னு கண்டுபிடிச்ச சொல்லல. அக்கள் எங்க இருக்கு ஒரு மனிதனுக்கு? மூளையை சொல்லுவான், அவர்களுடைய விஷயத்தில் நாம் ஒப்பிட்டு பார்த்தால், பெருமானாரினுடைய அறிவு உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவாளிகளின் அறிவை விட பல நூறு கோடி மடங்கு உயர்வானது. அதிகமான கல்வி என்று சொல்லுவார்கள் அரபியில், கல்வின் கண், வெளியில உறுப்புகளுக்கு கண் கண் இருக்கிறது, அறிவின் கண் இருக்கிறதே, கல்வின் கண் இருக்கிறதே, அதுதான் அறிவு என்று எஹ்யாவில் இமாம் கஸ்ஸாலி எழுதுவார்கள். உள்ளத்துக்கு ஒரு கண் இருக்கிறது, அந்த கண் தான் அக்கல். நிறைய வீட்டிலே நிறைய பொருட்களை வைத்திருக்கிறோம், நிறைய சுவீட்டுகளை வைத்திருக்கிறோம், பழங்களை வைத்திருக்கிறோம். கண் தெரிந்தால் சரியாக அதை எடுத்து சரியான முறையிலே உபயோகிப்பான். கண் தெரியவில்லை என்றால், கண் தெரியவில்லை என்றால் அந்த பழங்களை சரியாக எடுக்கவும் முடியாது, உபயோகிக்கவும் முடியாது. இதை போன்றுதான் இந்த அறிவினுடைய கண் அக்கல் யாருக்கு சரியாக இருக்கிறதோ அவர்கள் சரியான வழிகளை தேர்வு செய்கிறார்கள், யாருக்கு சரியாக இல்லையோ அவர்கள் வழி தடுமாறி போய்விடுகிறார்கள். கல்வியுடைய கண் சரியாக தெரிந்தவர்கள், கல்வி கண்ணால் பார்ப்பவர்கள் வலிமார்கள், நபிமார்கள், சூபியார்கள், சரியான வழியிலே பார்ப்பவர்கள். இந்த கண்ணிலே அவர்கள் பார்ப்பதை விட மனக்கண்ணால் பார்ப்பது அவர்கள் அதிகம். அதனால அனு ஷேர்வானுடைய மாபெரும் அரசன் அனு ஷேர்வான், அவருடைய மந்திரி பூதர் ஜம்ஹர் என்று சொல்லுவார்கள். அந்த பூதர் ஜம்ஹர் இடத்திலே அந்த அரசர் கேட்கிறார், அல்லாஹ் மனிதனுக்கு நிறைய நியமத்துக்களை கொடுத்திருக்கிறான், அந்த நியமத்திலேயே உயர்வான நியமத், சிறப்பான நியமத் எது என்று கேட்கிற பொழுது அதற்கு பூதர் சொன்ன பதில் இதுதான், அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்துக்களையே உயர்வான நியமத் அக்கல். அக்கலை விட உயர்வான நியமத் என்ன இருக்க முடியும்? ஒரு மனிதனுக்கு அறிவு போய்விட்டால் பைத்தியத்திலும் பைத்தியமாக மாறிவிடுவானே, அவனுக்கு என்ன மரியாதை உண்டு? இந்த அக்கள் காமிலாக கொடுக்கப்பட்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாயகம் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், உலகத்திலே எந்த பொருளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் கட்டையிலே போகிற வரை, மரணிக்கிற வரை அவர்களுக்கு ஏதாவது ஒரு வஸ்துவின் மீது பிரியம் இருக்கும். அறிவு காமிலாக கொடுக்கப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் மௌத்தாகிற வரை ஏதாவது ஒரு பொருளின் மீது அவனுக்கு பாசம் இருக்கும். என்னென்ன பாசம் இருக்கிறது, அதுல எந்த பாசம் சிறப்பானது? இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடிவகுத்து கொடுக்கிறார்கள். சிலருக்கு உலகத்தின் மீது அலாதியான பாசம் இருக்கும், உலகத்தின் மீது அவர்களுக்கு இருக்கிற பாசம் அலாதியானது.
உலகத்தையே கட்டி எழுப்பவர்களை போன்று நினைத்து வாடுவார்கள். ஆனால் உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் மறந்து விடுவார்கள். அதெடுத்தான் உலகத்தை நேசிப்பது, உலகத்தில் இருக்கிற பொருட்களை நேசிப்பது. அல்லாஹ்வும் ரசூலும் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் குறித்து பயன்படுத்துகிற வார்த்தை ஒன்றுதான், மத்தா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். எல்லா பொருட்களும் குறித்து அரபியிலே பயன்படுத்துகிற வார்த்தை மத்தா. அல்லாமே குர்ஆன்ல சொல்லுவான், மத்தா உல் உரூர் என்று சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே ஏமாற்று பொருள் என்கிறான். எல்லாம் ஃப்ரிட்ஜை வாங்கி வைக்கிறான், கொஞ்ச நாள்ல ரிப்பேர் ஆயிடுது, அவனை ஏமாத்திடுது. வாஷிங் மிஷினை வாங்கி வைக்கிறான், கொஞ்ச நாள் அவனை ஏமாத்திடுது. இது அற்பமானவை, சொற்பமான பொருட்கள். இதற்கு கேரண்டி தேவைப்படுகிறது, கேரண்டி கொடுத்ததற்கு பிறகும் ரிப்பேர் ஆகி விடுகிறது. இதுதான் உலகத்தினுடைய பொருட்கள். இதன் மீது இந்த மனிதன் அதிக காதல் செலுத்துகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹுப்பு துன்யா, இந்த உலகத்தின் மீது கொண்டிருக்கிற நேசம் தான் ராசு புள்ளி கத்தியா, எல்லா பாவங்களுக்கு மூலம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தின் மீது எவ்வளவு காதல் அதிகமாகிறதோ அந்த அளவிற்கு பாவமும் அதிகமாகிவிடுகிறது. உலகத்தின் மீது காதல் குறைகிற பொழுது பாவங்களும் குறைந்து விடுகிறது. இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிற உலகத்தின் மீது எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறோம். உலகத்தின் மீது காதலை குறைத்து ரசூலின் மீது காதல் வர வேண்டுமானால் அதற்கு நாம் செய்யக்கூடிய வழிகள் ஐந்து. இதையும் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். அமல் அதிகமாக செய்தால் அல்லாஹு தஆலா உலகத்தினுடைய மோகத்தை மனதிலிருந்து நீக்குகிறான். இது தாருல் அமல். கபருக்குள்ள போய் அமல் செய்ய முடியுமா? மறுமையில போய் அமல் செய்ய முடியுமா? கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துவது உலகத்திலே தான். ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலை அந்நபர்களுடைய வரலாறு நமக்கு சான்று. கபரஸ்தானுக்கு சென்றார்கள். ஹசனுல் பசரி இறைநேசர் அல்லவா, கபரிலே அடங்கி இருக்கக்கூடிய தன்னுடைய ஷேகிடத்திலே உரையாடல் நடத்துகிறார்கள். இல்ஹாமி பாத் என்று சொல்லுவார்கள் அரபியில, உருதுல இல்ஹாமி பாத். கபருக்கு முன்னால் நின்று கபருவாசி இடத்திலே பேசக்கூடிய ஆற்றில் வெட்டவர்கள் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலை. இல்ஹாமாக பேசிக் கொள்கிறார்கள் தன்னுடைய ஷேகிடத்தில். அந்த ஷேக் வாழுகிற காலத்திலே குர்ஆனை நேசிப்பவராக இருந்தார். ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், சில நபிமார்கள் கபரிலே தொழுதிருக்கிறார்கள். காரண கபருக்குள்ள போன உடனே நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை வழங்குவான். நீ எதை பிரியப்படுகிறாய் என்று அல்லாஹ் கேட்பான். யாரா நான் தொழுவதை பிரியப்படுகிறேன் என்றால் தொழக்கூடிய வாய்ப்பு எங்கே கொடுத்து விடுவான். தொழுது கொண்டே இருப்பார்கள், தொழுது கொண்டே இருப்பார்கள். சிலருக்கு குர்ஆன் ஓதுவதிலே ஆர்வம் அதிகம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ் அல் குர்ஆனை நான் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் நாயனே என்று கேட்கிறார்கள். அதற்குண்டான வாய்ப்பு எல்லாம் கொடுக்கிறான். இதை போன்று ஹசன் பசரியினுடைய ஷேகாக இருக்கக்கூடியவர்கள் அல் குர்ஆனின் மீது அதிக காதல் கொண்டவர்கள் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது ஹசன் பசரி கேட்டார்கள், குர்ஆன் நீங்கள் எத்தனை தடவை முடித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். 3000 குர்ஆன் முடித்தேன். அவர் கபருக்குள்ள 3000 குர்ஆன் முடித்து விட்டேன் என்கிற பொழுது சுப்ஹானல்லாஹ் என்றார்கள் ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலை. அப்பொழுது அவர் சொன்னார், அப்பொழுது அந்த ஷேக் சொல்லுகிறார்கள், அந்த ஒரு சுப்ஹானல்லாஹை கொடுத்து விடு, நான் 3000 குர்ஆனையும் கொடுத்து விடுகிறேன். உலகத்திலே வாழுகிற பொழுது சொல்லுகிற ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு இந்த 3000 குர்ஆனும் ஈடாகாது. காரணம், அங்கே 3000 அல்ல, 30000 அல்ல, 300000 3 கோடி முறை குர்ஆனை ஓதினாலும் நன்மை கிடையாது. கபூர்ல ஓதுற குர்ஆனுக்கு நன்மை கிடையாது. மௌத்தாகிற வரைக்கும் என்ன செய்யப்படுகிறதோ அதற்குத்தான் நன்மை உண்டு. அதற்கெல்லாம் கேள்வி கணக்கே கிடையாது, நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது. ஆனால் இந்த சுப்ஹானல்லாஹ், உலம் சார்ந்த சுப்ஹானல்லாஹ், இதை விட அதிக நன்மைகள் உண்டு என்று அந்த கபருவாசி சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னார். இந்த உலகம் எந்த அளவிற்கு அமல் செய்வதற்கான களம், ஆனா அந்த களத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? சாபாக்களுடைய வாழ்க்கையில ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட வாழ்க்கையை வீணடிக்கவில்லை. இன்றைக்கு ஒரு நொடி கூட வாழ்க்கைக்காக தயாராகவில்லை. நீ நாடியதை எல்லாம் புரியப்படு. ஒரு ஹதீஸ் சிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 4000 உஸ்தாதுமார்களை சந்தித்து, ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல, 4000 உஸ்தாதுமார்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து 400 ஹதீஸுகளை எடுத்து, அந்த 400 ஹதீஸில் இருந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு 4 ஹதீஸை தேர்வு செய்து, அந்த 4 ஹதீஸில் ஒன்றுதான் இந்த ஹதீஸ், வஹபிப் மாஷியத்த, நீ நாடியதையெல்லாம் பிரியப்படு. இன்னக்க மையத்தும், நீ மையத்து தான் அப்படி பிரியப்பட்ட. நீ நாடியதையெல்லாம் பிரியப்படு, அதெல்லாம் உன்னை விட்டு பிரிந்து விடும். எதெல்லாம் இருக்குமா? இவன் பிரியப்பட்டதெல்லாம் இருக்குமா? உன்னை அதை விட்டு இவன் போயிடுவான், அல்லது இவனை விட்டு அது போயிடும். நீ உலகத்திலே வாழுகிற பொழுது நாடிய நல்லமல்களை செய்து கொள், நாடிய நல்லமல்களை செய்து கொள். அந்த அமல்களுக்கு காண்ட முஜுசி
பிகி அதை கொண்டு நீ கூலி கொடுக்கப்படுவாய் என்றார். சுபானல்லாஹ் சொன்னா கூலி இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா கூலி இருக்கிறது, அல்லாஹ் அக்பர் சொன்னால் கூலி இருக்கிறது, அல்லாஹ்வின் பெயரை சொன்னால் கூலி இருக்கிறது, அனைத்திற்கும் கூலி உண்டு. அதனால் கிடைத்த நேரத்தில் அமல் செய்து கொள். உலகத்தில் வாழுகிற பொழுது இப்படித்தான் வாழ வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி வாழுகிறோம் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, உலக ஆசை நீங்க வேண்டுமானால் மரண சிந்தனை ஏற்பட வேண்டும். இன்றைக்கு மரணத்தை பத்தி சிந்திப்பவர்கள் மரண மௌத்தை கொண்டு வந்து முன்னால் வைக்கப்பட்டும் கூட மரண சிந்தனை இல்லை, சிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாமும் ஒரு நாள் எப்படி போவோம் என்பது இவனுக்கு தெரியாது. தண்ணி குடிப்பதற்காக தண்ணீரை எடுத்தான், உள்ளே ஊட்டுவதற்கு நேரம் இல்லை, இறந்து விட்டான். அட்டாக் வந்து போயிட்டா இருக்கிறான். நோய்களுக்கும் கால நேரம் எல்லாம் கிடையாது. 8 வயதிலே சுகர், எப்பொழுது வருகிறது எப்பொழுது போவான் என்று தெரியாது. உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்த துல்கர்னை நடிகத்தினுடைய வரலாறுகள் நமக்கு சான்று. உலக ஆட்சியாளர்களில் ஒருவர், வெறும் நாட்டை மட்டுமல்ல தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறாலும் இந்த துள்ளு துள்ளுது, உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்த துல்கர்னை நடிகத்தலாக்கு மட்டும் இறக்கிற பொழுது தன்னுடைய மகனை அழைத்து சொன்ன உபதேசங்கள் அதீதுகளிலே பதிவாகி இருக்கிறது. 3 உபதேசம் மகனை அழைத்து சொன்னார்கள். மகனே, நான் இறந்ததற்கு பிறகு என்னை நீங்க எல்லாம் ஜனாதால தூக்கிட்டு போக கூடாது. டாக்டர்கள் தான் என் ஜனாதா பெட்டியை தூக்கி செல்ல வேண்டும், மருத்துவர்கள் தான் தூக்கி செல்ல வேண்டும். முதல் உபதேசம். இரண்டாவதாக, கபர் வரைக்கும் கொண்டு செல்லுகிற பொழுது பொன்னையும் பொருளையும் அள்ளி தர்மம் செய்து கொண்டே வர வேண்டும். நீ சாதாரண ஆளுகளே ஒரு வீட்டை கட்டிட்டு தப்பான வழியிலே சம்பாதித்தவனை அரசாங்கம் தேடிக்கொண்டிருக்கிற ஒருவனை ஒரு பெரிய நாட்டு அதிபதி இன்னைக்கு ஓடி ஒளிந்திருக்கிறான், வீட்டை கட்டி வருபவர்களுக்கு ஆளுக்கு ஒரு தங்க காயின் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இவனே இப்படி என்றால் உலக அரசர் துல்கர்னை நடிகத்தினுடைய நிகழ்வு எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு பொக்கிஷம் ஒரு இடத்துல இருந்திருக்க வேண்டும். செல்லுகிற பாதையில் எல்லாம் பொன்னையும் பொருளையும் கொடுத்து கொண்டே வர வேண்டும், தான தர்மம் செய்து கொண்டே வர வேண்டும். 3 வசியன், என்னுடைய கையை வெளியே விட்டுறணும், ஜனாதா பெட்டியில் இருந்து கை வெளியே தெரிய வேண்டும், 2 கையும் காலியாக வெளியே விடப்பட வேண்டும். மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், தந்தையே என்ன வசியத்தை செய்கிறீர்கள், ஜனாதாவை கூட நாங்கள் தூக்கக்கூடாதா, எங்களுக்காக எவ்வளவு சேர்த்து வைத்தவர்கள் நீங்கள், எங்களுக்காக எப்படி வாழ்ந்தவர்கள் நீங்கள், நாங்கள் தானே எடுக்க வேண்டும். இந்த 3 காரணத்தை துல்கர்னை நடிகத்தலாம் இறக்கிற பொழுது சொல்லிவிட்டு இறந்தார்கள். காரணம், உலகத்திலேயே சிறந்த டாக்டர்கள் என்னிடத்திலே தான் உண்டு, மற்ற சராசரி மனிதருக்குள்ள டாக்டர் அல்ல, அரசருக்கு மருத்துவம் பார்க்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு உயர்ந்த டாக்டராக இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற சாதாரணமா அமைச்சருக்கு அமெரிக்கா கூட்டு போயலாம், உயர்ந்த டாக்டர்கள் என்றால் உலக அரசருக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மூலைகளில் இருந்தும் டாக்டர்கள் வந்திருப்பார்கள். என் ஜனாதாவை டாக்டர்கள் சுமந்து செல்லுகிற பொழுது மக்கள் நினைக்க வேண்டும், இந்த மருத்துவர்களால் யாருக்கும் உயிர் கொடுக்கிற ஆட்கள் கிடையாது என்று நினைக்க வேண்டும். இத்தனை மருத்துவர்கள் ஒன்று சேர்ந்தார், 1 காலம் 1 பொழுது கூட இந்த அரசருக்கு உயிரை கொடுக்க முடியாது என்ற பாடத்தை என் ஜனாதாவின் மூலமாக மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். யாருனால முடியும்? பொன்னையும் பொருளையும் நான் கொடுக்க சொன்னதற்கு காரணம், இவருக்கு இவ்வளவு செல்வங்கள் இருந்தும் கூட இந்த செல்வாக்கால் இந்த அரசருக்கு உயிரை கொடுக்க முடியவில்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். காசை வச்சு உயிரை வாங்கவும் முடியாது கொடுக்கவும் முடியாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காசை வச்சு என்ன செய்ய முடியும்? கோடி கோடியாக செலவழித்தாலும் இறந்தவரை உயிராக்க முடியுமா? இறந்தவரை உயிராக்க முடியுமா? அந்த ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும். சில பைத்தியங்கள் வேண்டுமானால் 60-70 நாட்கள் வீட்டுக்குள்ளே வைத்து விட்டு ஜபம் செய்தால் வந்து விடுமா? அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. 3 உலகத்திலே வாழுகிற பொழுது, பிறக்கிற பொழுது நான் வெறும் கையோடு பிறந்தேன், இறக்கிற பொழுதும் வெறும் கையோடு தான் எல்லா மனிதர்களும் செல்லுவார்கள் என்ற பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் சொத்து சுகங்கள் இருந்தாலும் அனைத்தையும் விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்ற பாடத்தை என் ஜனாதாவின் மூலமாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நான் இவ்வாறு செய்தேன். என்னுடைய மரணம் கூட ஒரு பாட புத்தகமாக அமைய வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்தேன் என்கிறார்கள் துல்கர்னை நடிகத்தலாக்கு வசலாம் என்றவர்கள். இப்படி மரணத்தை பார்த்தும் கூட படித்தும் கூட அமலுக்கு நாம் இன்னும் தயாராகவில்லை. அதே ஜுமாவுக்கு வர்றாங்க தான் ஜுமாவுக்கு வருது, அதுக்கு பின்னாடி 7 தொழுகையே இவர்களுக்கு கடமையாகவில்லை. அடுத்த ஜுமா, சிலர்கள் பெருநாள் டு பெருநாள். இன்னும் வேடிக்கையான விஷயம், ஜுமாவுக்கு வந்து கூட ஜனாதா வெளியே நிற்கும்,
ஜுமாவிலேயும் கலந்திருக்க மாட்டார்கள், ஜனாசாவிலேயும் கலந்திருக்க மாட்டார்கள், ஓரமாக நின்றிருப்பார்கள் சில இஸ்லாமிய இளைஞர்கள், பேர் தாக்கி இளைஞர்கள். மறுமையினுடைய வாழ்க்கை இவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். உலகத்தினுடைய பிரியம் நீங்க வேண்டுமானால் மரண சிந்தனை ஏற்பட வேண்டும். உலகத்தினுடைய பிரியம் ஒரு மனிதனுக்கு நீங்க வேண்டுமானால் அந்த மனிதன் தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். இவனுக்கு கொடுக்கப்பட்ட காசு அது இவனை சார்ந்தது அல்ல என்று நினைக்க வேண்டும். அல்ல ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஃபேக்டரியை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா இவர் நினைச்சுக்கிறார் அந்த ஃபேக்டரி முழுக்க நம்மால், நம் இல்மால், நம்முடைய அறிவால் சம்பாதிக்கப்பட்டது என்று நினைக்கிறார். ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வின் தூதர் சொல்லுவார்கள், இதெல்லாம் ஒரு ட்ரஸ்ட், அல்லாஹ் கொடுத்து சோதிச்சு பார்க்கிறான். ஒரு ட்ரஸ்ட், இவர் இருப்பார், இவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் வருவார், இவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் வருவார். பிறந்ததிலிருந்து பல தலைமுறைகளாக, தலைமுறை தலைமுறையாக பணக்காரராகவே இருந்தவர்கள் உலகத்திலே கிடையாது. ஆட்சியாளராக இந்தியாவினுடைய ஆட்சியை பிடித்து ஆட்சி செய்த முகலாயர்களுடைய பரம்பரை இன்றைக்கு கல்கத்தாவில பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய வீடுகளுக்கு கதவு போடுவதற்கு முடியவில்லை, காயை தொங்க விட்டு வாழ்கிறார்கள். அல்லாஹ் நாடினால் ஏழையாக்குவான், நாடினால் பணக்காரராக்குவான். அல்லாஹ் அதனால உலகத்திலே வாழுகிற பொழுது தான தர்மங்கள், தன்னால் முடிந்தவரை அதிகம் தான தர்மம் செய்பவர்களாக வாழ வேண்டும். வாழ்ந்தால் உலகத்தினுடைய ஆசை குறையும். இது நம்மை சார்ந்ததல்ல, நம்மின் மூலமாக அல்லாஹ் தஆலா மற்றவர்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமிய ஏழை குழந்தைகள் 12வது முடிச்சுட்டு மேற்படிப்பை தொடர்வதற்கு முடியாமல் பல 1200 மார்க்குக்கு 1150 மார்க்குகள் எடுத்து கூட மேற்படிப்பை தொடர முடியவில்லை. ஆனால் சொந்த பந்தங்களிலே நிறைய பணக்காரர்கள் உண்டு, உதவி செய்வதற்கு தயாராக இல்லை. அவன் டாக்டர் ஆனால் பல நோயாளிகளை குணப்படுத்துவான். ஆனா இந்த காசை வச்சிருக்கிற மார்க்கு கம்மியா எடுத்து காசை கொடுத்து படித்து விட்டு வெளியே வந்து பல நோயாளிகளை மூத்தாக்குகிறார். இதுதான் நடக்கிறது சமுதாயத்தில். தான தர்மங்கள் உலக ஆசையை குறைக்கும். மன்னர் அல்லாஹு தஆலாவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு புகழ்ந்தார்கள், எந்த அளவிற்கு புகழ்ந்தார்கள், தபுக் போர்க்களத்திலே யார் தருவது என்று கேட்கிற பொழுது 300 ஒட்டகைகளை நான் சரக்கோடு தருகிறேன் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான் இனி தவறே செய்தாலும் அவருக்கு சொர்க்கம் தான் என்றார்கள். இனி தவறே செய்தாலும் வாழ்க்கை முழுக்க தவறிழித்துக் கொண்டே இருந்தாலும் அவருக்கு சொர்க்கம் தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு காரணம் பெருமானாரினுடைய உள்ளத்திலிருந்து பெருமானார் பார்த்தார்கள், உலக ஆசை போனது, பற்று போனது, அனைத்து போனது. அபூபக்கர் இடத்திலே கேட்டார்களே, போருக்கு நீ எதை கொண்டு வருகிறாய் என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், என் வீட்டிலே அல்லாஹ்வையும் ரசூலையும் அதை மட்டுமே வைத்துவிட்டு அனைத்தையும் கொண்டு வந்தேன் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் எவ்வளவு ஆனந்தம் அடைந்தார்கள். உள்ளத்திலே நாயகத்தின் பிரியம், மார்க்கத்தின் பிரியம், அல்லாஹ்வின் பிரியம், குர்ஆனின் பிரியம், இது மட்டுமே இருந்தது, மற்றவர் இல்லை. காரணம் அவர்கள் கொடுத்த தானதர். ஆனா அந்த அமைப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு பாத்திரத்துல சுத்தமான பொருள், அசுத்தமான பொருள் ரெண்டுமே சேர்ந்து இருக்க முடியுமா? ஒன்று சுத்தமாக இருக்க வேண்டும், ஏதாவது நஜீஸ் கலந்து விட்டால் அசுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மால் சொல்லுவாங்க, நாங்க உலகத்திலேயே நல்லா இருக்கணும், அல்லாஹ் ரசூலுடைய பிரியமும் இருக்க வேண்டும், ரெண்டுமே சேர்ந்து இருக்க வேண்டும், கோ எஜுகேஷனாக இருக்க வேண்டும் என்றால் நடக்காது, நடக்காது. 5வதாக பெருமானார் காட்டிய காரணம், உலகத்தினுடைய பிரியம் குறைய வேண்டுமானால் சகாபாக்களினுடைய பிரியம் நிறைய வேண்டும். பெருமானார் தன்னை கூட சொல்லல, தன் பிரியம் என்று சொல்லவில்லை, சஹாபாக்களின் பிரியம் நிறைய வேண்டும். மன்னஹப்ப அபூபக்கர், யார் அபூபக்கரை பிரியப்படுகிறாரோ, யார் அபூபக்கரை பிரியப்படுகிறாரோ, அகாம மனாரத்தீன், தீனுடைய மனாராவை அவர் சரி செய்து விட்டார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீனுடைய மினா, இந்த மினாரை காயமாக்கி விட்டார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் கொடுத்த பட்ட பெயர் இவர் தீனுடைய மினாரா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவின் மீது பாசம் வந்திருக்கிறதா? அவர்கள் எந்த நடைமுறையில் நடந்தார்கள் என்றாவது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வரலாறு இந்த சமுதாயத்திற்கு தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காமிலான வரலாறுகளை அறிந்திருக்கிறோமா? மன் நஹப்ப உமர், யார் உமரை பிரியப்பட்டாரோ அவலஹத் சபீல், அவருக்கு வாழுகிற பாதை தெளிவாகி விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமரின் வாழ்க்கையை ஒரு மனிதர் முழுமையாக படித்துக் கொண்டால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை பாதை அவருக்கு தெளிவாகிவிடும். எந்த ஒரு மனிதர், மன்னஹப்ப உஸ்மான், யார் உஸ்மானை பிரியப்பட்டாரோ அவுலக சபீலல் ஹிதாயா,
நேர்வழிக்கான அத்தனை சின்னங்களும் அவருக்கு தெளிவாக்கப்பட்டுவிடும் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை ஒரு மனிதன் பிரியப்பட்டு விடுவார் ஆனால் சொர்க்கத்திற்கு தேவையான அத்தனை பாதைகளும் அவர்களின் மூலமாக கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் சொன்னார்கள், மன் அஹப்ப அலியன், யார் அலியை பிரியப்படுகிறாரோ பக்கதிஸ்தம் தக்க உருவத்தல் உஸ்தா, உறுதியான கயிற்றை அவர் பிடித்து விட்டார் என்றார். உருவத்தை உஸ்கா, அலியின் வாழ்க்கையிலே உருவத்தை உஸ்கா இருக்கிறது, உறுதியான கயிறு இருக்கிறது, அதை பிடித்துக் கொண்டால் சரியான வழியை அடைந்து விடலாம் என்று சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் காலல் கைர ஃபி ஸஹாபி, யார் என்னுடைய சஹாபாக்களின் விஷயத்திலே கைரை சொல்லிவிட்டாரோ, நல்லதை சொல்லுகிறாரோ, அவர் வெற்றி பெற்று விட்டார் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சஹாபியையும் குறை சொல்லக்கூடாது, குறை சொல்லாமல் அந்த சஹாபியினுடைய வாழ்க்கையை நம்முடைய பாடமாக ஆக்கிக்கொண்டால் உலக ஆசையும் போய்விடும், இவருக்கு வெற்றிக்கான சின்னமும் அங்கே இருக்கிறது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றைக்கு சஹாபாக்களையே திட்டக்கூடிய காலத்திலே அமர்ந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளினுடைய அடையாளங்களை எல்லாம் வரிசையா சொல்லி வருகிற பொழுது ஒன்று சொன்னார்கள், அல்லாஹ் அன் ஆசிரு ஹாதிகில் உம்மத் யாப்பலஹா, பிந்திய சமுதாயம் முந்திய சமுதாயத்தை குறை பேசும். இன்றைக்கு சிலர்கள் புதிதாக முளைத்த கட்சிகள் இன்னும் ஒரு இரண்டு நாட்களிலே சேலத்திற்கும் வருகை தருகிறார் என்று ஒரு பெயரும் பார்க்கப்பட்டது. சேலத்திற்கு வருகை தருகிற வழிகேட்டாளர் ஒருவர் வருகிறார், நபிமார்களை திட்டுகிற, சஹாபாக்களை திட்டுகிற ஒரு நிலை உருவாகும். அப்படி வந்தால் நாட்டிலே பஞ்சம் ஏற்படும், ஜல்ஜலத்தில் நிலநடுக்கம் ஏற்படும், மஸ்கா உருமாற்றம் ஏற்படும். இதெல்லாம் எப்படி நடக்கும் என்றால் ஒரு தஸ்பீக மணியை வெட்டிவிட்டால் எப்படி ஒவ்வொன்றாக கீழே விழுகிறதோ இதை போன்று ஒவ்வொன்றாக நடக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால சஹாபாக்களையோ நபிமார்களையோ நம்முடைய என்ன அளவிலே கூட குறை கண்டு விடக்கூடாது, அவர்களை எந்த வழியிலே பின்பற்றினாலும் வெற்றி நிச்சயம் என்று அல்லாஹ்வினுடைய அன்பு தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக உலகத்தினுடைய மோகத்திலிருந்து நீங்குவதற்கான வழிகள் ஐந்து என்று பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, உலகத்திலே ஒரு மனிதனுக்கு மனைவியின் மீது பிரியம் ஏற்படுகிறது, சிலவர்களுக்கு சிலர்களுக்கு குழந்தைகளின் மீது பிரியம் உண்டு, சிலர்களுக்கு பெற்றோரின் மீது பிரியம் உண்டு, சிலர்களுக்கு நண்பர்களின் மீது பிரியம் உண்டு, சிலர்களுக்கு வியாபார பொருட்களின் மீது பிரியம் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பிரியம் இருக்கிறது, மௌத்து வரைக்கும் அந்த பிரியம் இருக்கும். இந்த பிரியங்களில் எல்லாம் சிறந்த பிரியம் எது தெரியுமா என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரியப்படுவது என்றார்கள். அல்லாஹ்வின் பிரியம் மேலோங்கி நிற்க வேண்டும், ரசூலின் பிரியம் மேலோங்கி நிற்க வேண்டும், இந்த பிரியங்கள் தான் இவரை சொர்க்க பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்றார்கள். அதனால் இந்த பிரியத்தை நம்முடைய மனதிலே வைத்து மற்ற பிரியங்களை எல்லாம் அழிந்து விடுகிற அற்ப பிரியங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி வாழ்ந்து சிறக்க வல்லோ நல்லா வாய்ப்புகள் நல்குவானாக. வாகுரு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாஈன். கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், யா அய்யுஹன்னாஸ் இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். وقال النبي صلى الله عليه وسلم من شد شد في النار او كما قال عليه الصلاه والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும், முதலிலே தனி மனிதன் திருந்த வேண்டும். அல்லாஹ் பேசுவான், தனி மனிதன் திருந்தி திருந்தியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு சபை அமைக்க வேண்டும், அந்த சபைக்கு ஒன்றை கருப்பொருளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், இதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று. இதற்கு பிறகு இந்த சபை சமுதாயத்தை சந்தித்து நல்லதை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இப்படி நடந்தால் உலகம் முழுக்க இஸ்லாமியர்களாகவே இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் பேசுகிறான்.
அல்லாஹ் ஆரம்பிக்கிற பொழுதே நீங்கள் திருந்த வேண்டுமானால் உங்களுக்குள்ளே தக்வா வர வேண்டும் என்கிறான், இறையச்சம் வர வேண்டும். இது இல்லாமல் தனி மனிதன் திருந்தவே முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறார். தக்வா என்றால் எதற்கு சொல்லுவது? உபையிப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், தக்வா தக்வா என்று சொன்னால் முற்கள் நிறைந்த முற்கள் அடர்த்தியாக உள்ள ஒரு பாதையில காட்டில ஒருவன் செல்வதாக இருந்தால் பார்வையும் பாதமும் எப்படி பக்குவமாக செல்லும், பார்த்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் முற்கள் குத்திவிடும். இதை போன்று பக்குவத்தோடு மனிதன் வாழுவதற்கு பெயர் தான் தக்வா. எல்லா செயல்களிலும், வியாபாரமாகட்டும், விவசாயமாகட்டும், குடும்பமாகட்டும், தொழில்துறைகளாகட்டும், அனைத்திலேயும் அல்லாஹ்வும் ரசூலும் என்ன வழியை காட்டினார்களோ அந்த வழியை பின்பற்றுவதற்கு பெயர் தான் தக்வா. அல்லாஹ் சொல்லுகிற பொழுதே சொல்லுவான், இத்தக்குமாக ஹக்கத்து காட்டி முழுக்க முழுக்க அல்லாஹ்வையே அஞ்சி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது சஹாபாக்களுக்கு எல்லாம் பயம் ஏற்பட்டு விடுகிறது. நாயகத்திடத்தில் சென்று கேட்கிறார்கள், அல்லாஹ் ஹக்கத்து காத்தி என்று சொல்லிவிட்டான் நாயகமே, எங்களால் எப்படி முழுக்க முழுக்க இறையச்சத்தோடு வாழ்வது? வாழ்ந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தை, இறையச்சத்தோட வாழ்ந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தை, எங்களால் வாழ முடியாது நாயகமே என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் அடுத்து இறக்குகிறான் வசனத்தை, வத்தக்குள்ளாக மத்தத்தாக்கும் முடிந்த அளவிற்கு தக்குவாவோடு இருங்கள் என்கிறான் அல்லாஹ். இன்றைக்கு நாம் தக்குவாவுக்கான முயற்சியே செய்வதில்லை. இந்த தக்குவா இருந்தது என்றால் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் முஸ்லீமாக இருக்கலாம், உங்க மௌத்தும் இஸ்லாத்திலேயே மரணிக்க வேண்டுமானால் அதற்கு தக்குவா வேண்டும் என்கிறான் அல்லாஹ். வலா தமூத்துன்ன இல்லாவான்னு முஸ்லீமும், நீங்கள் முஸ்லீமாகத்தான் மௌத்தாக வேண்டும், அதைத்தான் நான் ஆசைப்படுகிறேன் என்கிறான் அல்லாஹ். தக்குவாவை சொல்லிட்டு இதை சொல்றான், தக்குவா இருந்தால் தான் காமிலான முஸ்லீமாக இருக்க முடியும், இல்லை என்றால் இருக்க முடியாது. நம்முடைய நிலைப்பாடுகளும் நிலைமைகளும் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணிப்பார்க்கும். நிறைய வசனங்கள் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து இறுதி நபி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொன்னது தக்வா. இறையச்சத்தோடு இருங்கள், உங்களை முதலிலே நீங்கள் சீர்படுத்து, லா யதுருக்கும் மன் தல்ல இதா ததைத்தும், நீங்கள் திருந்திவிட்டால் வழிகெடுக்கக்கூடியவர்கள் யாரும் உங்களை வழிகெடுக்க முடியாது என்று பேசுகிறான் அல்லாஹ். தனி மனிதன் திருந்தாத வரைக்கும் சமுதாயத்தை திருத்த முடியாது என்கிறான் அல்லாஹ். நாமளே திருந்தல, பிறகு எங்கே சமுதாயத்தை திருத்துவது? அல்லாஹ் தக்குவா இருந்தது, அல்லாஹ் உணவு கொடுத்தான். வரலாறுகளை பாருங்க, யாரிடத்தில் இறையச்சம் இருக்கிறதோ உணவுக்கான வழிகள் நான்கு, அல்லாஹ் நாலு வழியில உணவு கொடுப்பான். அதிகளிலே பார்க்கிறோம், சுகுது துறவிகளுக்கு அல்லாஹ் உணவு கொடுக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார், தவக்குள் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார், அவர்களுக்கும் உணவை கொடுப்பான், கஸ்பு வியாபாரத்தின் மூலமாகவும் அல்லாஹ் உணவை கொடுப்பான், ஹராமான வழியிலேயும் உணவை கொடுப்பான். மூன்று வழி ஹலால், ஒரு வழி ஹராம். வரலாறுகள் முழுக்க பாருங்கள், தாகிதீன்கள் துறவிகள் இப்ராஹிம் அத்கம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய வரலாறுகளை பார்த்தார், அல்லாஹ் உணவை கொடுக்காமல் நான் சாப்பிட மாட்டேன்னு இருக்கிறாங்க. காக்கையின் மூலமாக அல்லாஹ் உணவு கொடுக்கவில்லையா? உலகத்திற்கு வெளியே வரவில்லை, குருஜி அஜமியில 11 ஆண்டுகள் தவம் செய்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஜாகிதாக இருந்த கௌசுல் ஆலம் குத்புல் அக்தாப் முஹையத்தின் அப்துல் காதிர் ஜீலானி கத்தத்தல்லாஹு சிறகுல் அதீஸ் என்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், நானா உணவை சாப்பிட மாட்டேன், என்னுடைய வாயிலே வைத்து திணிக்கப்பட்டால் நான் சாப்பிடுவேன். காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க, அந்த வழியில செல்பவர்களே கம்மி, செல்பவர்கள் குறைவாக இருக்கக்கூடிய அந்த காட்டிலே அமர்ந்து கொண்டு வாயில திணிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஏதோ ஒரு மாதத்திற்கு ஒருக்கா அல்லது ஒரு 15 நாளைக்கு ஒருக்க யாராவது அந்த வழியாக செல்வார்கள், செல்பவர்கள் பார்க்கிறார்கள் இப்படி ஒருவர் இருக்கிறார், உணவை கொண்டு போய் முன்னால் வைத்து விட்டு சென்று விடுகிறார்கள், பெரியவரே உணவை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், நப்பு சொல்லும், உணவு பக்கத்திலே வந்து விட்டது, கையும் அருகிலே இருக்கிறது, எடுத்து சாப்பிட்டு விடலாம். ஆனாலும் சொல்லுகிறார்கள், நப்சை எதிர்த்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே நாம் முயற்சி செய்திருப்பது உணவு ஊட்டப்பட வேண்டும் என்று, அதையும் சாப்பிடவில்லை, இப்படியே இருந்து துவண்டு படுத்து கடைசியிலே அல்லாஹ் அவர்களுக்கு உணவை கொடுக்கிறான். வாயிலே உணவை புகட்டினார்கள்,
சராசரி மக்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற வழி கஸ்பே ஹலால், பண சம்பாத்தியம். இதன் மூலமாக அல்லாஹ் உணவை கொடுக்கிறார். ஹராமான வழிகளும் இருக்கிறது, இதுலையும் அல்லாஹ் உணவை கொடுக்கிறான், ஆனால் தவிர்த்து வாழ வேண்டும். அதோடு சேர்த்து முத்தக்கிகளுக்கும் அல்லாஹ் உணவை கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ, தக்குவாவோடு வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு நான் உணவை கொடுக்கிறேன். மின் ஹைசுலா யஹ்தஸிம், அறியாத புறத்தில் இருந்து உணவு வரும் என்கிறான் அல்லாஹ். அறியாத புறத்தில் இருந்து நான் உணவை கொடுக்கிறேன் முத்தக்கிங்களுக்கு. நான் எதிர்க்கும் கைதுகும் செய்யா, நீங்கள் தக்குவாவோடு இருக்கிறீர்களா, எதிரிகள் உங்களை தொடக்கூட முடியாது என்று பேசுகிறான் அல்லாஹ். பக்கத்திலேயே நெருங்க முடியாது என்கிறான் அல்லாஹ். நபிமார்கள் வரலாறு முழுக்க பாருங்கள், சமுதாயமே ஒன்று சேர்ந்து எதிர்க்கும், ஆனால் அந்த நபியை ஒன்றும் செய்ய முடியாது. நெருப்பிலே போடப்படும், ஒன்றும் செய்ய முடியாது. நீரை வைத்து அழிக்கப்படும், ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களிடத்திலே இருந்தது என்ன என்று குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கிறான். அந்த நபிமார்களை நாம் பாதுகாத்தோமே, சமுதாயமே சேர்ந்து விரட்டுகிற பொழுது பாதுகாத்தோமே, அவர்களிடத்தில் இருந்தது என்ன? தக்குவா ஒன்றே ஒன்றுதான் இருந்தது, நாம் பாதுகாத்தோம். இன்னைக்கு இஸ்லாமியர்களிடத்தில் அந்த தக்குவா இருக்கிறதா? நாம் பாதுகாப்பை பெற வேண்டுமானால் முதல் வழி நம்மை திருத்த வேண்டும். அதற்கு வழி தக்குவா, இறை அச்சம். அதிலே நாம் திருந்தினால், திருந்தியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சபை அமைக்க வேண்டும். சபை அமைப்புவது அடுத்தவனை திருத்தணுங்கிறதுக்காக இவனே திருந்த மாட்டான், இவனே திருத்தமில்லை, அடுத்தவர்களை திருத்த வேண்டும் என்று சபை அமைத்தால் கண்டிப்பாக அந்த சபையால் சமுதாயத்திற்கு நலனை கொடுக்க முடியாது. தான் திருந்தியவர்கள் சபையை உருவாக்க வேண்டும். இந்த சபைக்கு ஒரு நோக்கம் வேண்டும் அல்லவா? அல்லாஹ் அதைத்தான் இரண்டாவது ஆயத்திலே சொல்லுகிறான், திருந்தியவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் கயிறை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். ரொம்ப அழகா பேசுவான் அல்லாஹ் குர்ஆனில், இறைவனின் கயிறை பிடித்துக் கொள்ளுங்கள், ஒன்று சேருங்கள். அதற்கு அடுத்து ஒற்றுமை, திருந்தியவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும், ஒற்றுமையாக வேண்டும். காரணம், ஒற்றுமைக்கு இருக்கிற வலு வேற எதற்குமே கிடையாது. இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திடத்துல இனி வருகிற காலத்தில் எத்தனை பிரிவு வரும் என்று சொல்லவே முடியாது. இப்பொழுதே ஏராளமான பிரிவுகள், வீட்டுக்குள்ளேயே பல பிரிவுகள், ஒவ்வொரு மகல்லாவிலும் பல பிரிவுகள். பிரிவுகள் நீங்கி ஒன்று சேர வேண்டும், அதற்கு என்ன வழி? அல்லாஹ் சொல்லுகிறான், திருந்தியவர்கள் ஒன்று சேருங்கள். எதை வைத்து ஒன்று சேருங்கள்? அல்லாஹ்வினுடைய கயிற்றை வைத்து ஒன்று சேருங்கள். கயிறுண்டா என்ன? முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் அளிக்கிறார்கள், மூன்று விளக்கங்கள். ஒன்று, அஹ்து, அல்லாஹ் ஏற்படுத்திய ஒப்பந்தத்தை வைத்து ஒன்று சேருங்கள். அல்லாஹ் நம்மை படைப்பதற்கு முன்பதாக ஆலமுல் அருவாகிலே நான் தானே உன்னுடைய இரட்சகன் என்று கேட்கிற பொழுது எல்லோருமே ஆமாம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் இறைவா நீதான் என்னுடைய இரட்சகன் என்று சொன்னவர்கள். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தான் மட்டும் இஸ்லாமியனாக இருந்தால் போதாது, அன்று அல்லாஹ்விடத்திலே செய்த ஒப்பந்தத்தை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் எத்தி வைக்கிற பொறுப்பு தாயாக இருக்க வேண்டும். அந்த சபை, ஒன்று சேருகிற சபை எப்படி உருவாக வேண்டும்? அடுத்தவர்களை இஸ்லாம் ஆக்க வேண்டும். நம்மள மாதிரியே தகாபாக்கள் இருந்திருந்தா நம்ம நிலைமை எப்படி என்று எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்மால் யாராவது இஸ்லாம் ஆகி இருக்கிறார்களா? ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். இறப்பதற்கு முன்பதாக இறைவா என்னின் கையால் யாராவது ஒருவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடுனாயனே என்று ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்க வேண்டும். காரணம், ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கிடைச்சா சொந்தம் கிடைச்சோம். அல் இஸ்லாம் யஹ்திமுமா தான கபலா, எல்லா பாவங்களையும் இஸ்லாம் அழித்து விடும். சஹாபாக்கள் அதற்காக வேண்டிப்பட்ட கஷ்டங்கள் எத்தனை, எதற்காக? தாயிகளாக இருப்பதற்காக. இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு பணி கொடுக்கப்பட வேண்டும். அபுபக்கர் அலி அல்லாஹு தஆலாவினுடைய கையால் எத்தனை பேர்கள் இஸ்லாமானார்கள்? உஸ்மான் இப்னு மக்தூன் அலி அல்லாஹ், உஸ்மானிய கனீர் அலி அல்லாஹ், அபுபக்கர் அலி அல்லாஹு தஆலாவுடைய தாவத்தால் இஸ்லாத்தை ஏற்றார்கள். சகோதரர்களுடைய தாவத்தால் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் காலித் இப்னு வலீத், தன்னுடைய சகோதரர் வலீத் இப்னு வலீதால் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அபூதர் அலி அல்லாஹு தஆலா தன்னுடைய சகோதரர் அனீசால் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இன்றைக்கு பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய மாற்று மத நண்பர்களுக்கு நாம் இஸ்லாத்தை எடுத்துரைத்திருக்கிறோமா? பள்ளிக்கு அருகிலே இருக்கக்கூடிய மாற்று மத நண்பர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைத்திருக்கிறோமா? இஸ்லாத்தை எடுத்துரைக்க வேண்டும், இதிலே ஒன்றுபடுங்கள் என்கிறான் அல்லாஹ். இதை முதல் கடமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். இதற்கு இரண்டாவது விளக்கம் ஒன்று உண்டு. ஹபுல் என்பதற்கு குர்ஆன் என்ற அர்த்தமும் உண்டு. குர்ஆனை அடிப்படையாக வைத்து நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள்.
சஹாபாக்களும் அப்படித்தான் ஒன்று சேர்ந்தார்கள். அவர்களுக்கு அடிப்படையாகவே அல் குர்ஆனை ஆக்கிக் கொண்டார்கள். வழிகாட்டியாக குர்ஆனுக்கு வழிகாட்டியாக ஹதீஸ் இருக்கிறது. வெறும் குர்ஆனை வச்சு மட்டும் குர்ஆனை விளங்க முடியாது. ஹதீஸ் இருக்கிறது. ஹதீஸை விளக்குவதற்காக இமாம்கள் இருக்கிறார்கள். ஆக குர்ஆனினுடைய வழியிலே ஒன்று சேருங்கள். சமுதாயத்திற்கு அமலை கற்றுக் கொடுங்க. ஜுமா மட்டும் தொழுகிறாரா? அவரிடத்திலே சொல்லி பள்ளிக்கு அழைத்து வாருங்கள். வியாபாரமா? ஒரு குடும்பத்திலே ஒருவர் நுடித்திருக்கிறாரா? வெறும் இபாதத்துக்கு மட்டும் மார்க்கம் அல்ல. மார்க்கம் என்பது அனைத்தையும் அடைவழைத்துக் கொண்டது. தன்னுடைய சொந்தத்திலே கஷ்டப்படக்கூடியவர் இருக்கிறாரா? தோள் கொடுங்கள். உழைக்க முடியுமா? பணத்தை கொடுத்து உருவாக்குங்கள். ஏ குர்ஆன் சொல்லி தருகிறவரை இதன் மூலமாக ஒன்று சேருங்கள். சமுதாயம் ஒன்று சேர வேண்டும். நம்முடைய பிரிவிலே ஒரு பிரிவு சேட்டு இனத்தை சார்ந்தவர்கள் இப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லவா? யாராவது குஜராத் போன்ற இடங்களில் எல்லாம் போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். யாராவது தாழ்ந்து விட்டால் கரம் கொடுத்து மேலே உயர்த்தி விடுவார்கள். இன்னைக்கு நம்மால் கொஞ்சம் கீழே விழுந்துச்சுன்னு ஆனந்தம் அடைகிறான். அடுத்தவனுக்கு பார்த்து வைக்கிறான். அந்த போயிட்டார். இதோடு ஒழிஞ்சிடணும். என் மாமி இனிமேல் முன்னேறவே கூடாது. அதுக்கு ஹசரத் நீங்க ஏதாவது ஒன்று ஓதுங்க. இப்படி அல்லவா இருக்கிறது நம்முடைய நாட்டின் நிலவரம், சமுதாயத்தினுடைய நிலைப்பாடுகள். குர்ஆனின் மூலமாக ஒன்று சேர வேண்டும். மூன்றாவது வழி ஹபுல் என்பதற்கு தௌபாவின் மூலமாக ஒன்று சேர வேண்டும். ஒருங்கிணைகிற அந்த சபை தௌபா செய்ய வேண்டும். ஒன்று சேர்ந்து துஆ செய்து விட்டு இறைவா எங்களது பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு, சமுதாயத்திற்கு வழிகாட்டு என்று தௌபாவின் மூலமாக ஒன்று சேர வேண்டும். பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலிருந்து அல்லாஹ் சொல்வது மழை தடுக்கப்படுமையான மழை தடுக்கப்பட்டால் அல்லாஹ் சொல்லுவான் தௌபா செய்து கொள்ளுங்கள், மழை கிடைத்து விடும். அந்த செயலை இன்னைக்கு நம்ம செய்யறோம். மழை வரலன்னு சொன்னா எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்றோம். ஏதாவது ஒன்றை பெற வேண்டுமானால் அதற்கு ஜமாத்தின் உதவி தேவை. அல்லாஹ் அதைத்தான் விருப்பப்படுகிறான். எல்லோரும் பரிசுத்தமாக என்னிடத்திலே ஒன்று சேர்ந்து கேளுங்கள், கொடுக்கிறேன். இதை போன்று வெறும் மழைக்கு மட்டுமல்ல, சமுதாயம் புறையோண்டி போய் கிடக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது, சமுதாயம் நோயால் பீடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தை காப்பதற்கு என்ன வழி? எல்லோரும் ஒன்று சேர்ந்து திருந்தியவர்கள், தான் திருந்தியவர்கள் அத்தனை பேர்களும் ஒன்று சேர்ந்து தௌபா செய்து விட்டு இப்பொழுது களம் இறங்க வேண்டும். யா அல்லாஹ், ஒன்று சேர்ந்து நாங்கள் தௌபா செய்திருக்கிறோம், ஏற்றுக்கொள், எங்களுடைய சமுதாயத்திற்கு வழிகாட்ட செல்லுகிறோம், இறைவா இதை நீ ஏற்றுக்கொள் என்று களம் இறங்க வேண்டும். தௌபாவின் மூலமாக ஒன்று சேர வேண்டும். தான் திருந்தி தௌபாவின் மூலமாகவும் குர்ஆனின் மூலமாகவும் தீனை இஸ்லாத்தை எடுப்பதின் மீதும் ஒன்று சேர்ந்து விட்டால் இந்த சபை, அதற்கு அடுத்து அந்த சபையின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், வல்தக்கும் மின்கும் உம்மத்தும் யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹௌன அனில் முன்கர், நல்லதை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரே வசனத்தில் அல்லாஹ் இந்த மூணையும் சொல்றான். அந்த சபையின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ சபைகள் இருக்கிறது. அதனுடைய நோக்கம் இப்படி இருக்கிறதா? தான் திருந்தியவர்கள் இருக்கிறார்களா? குர்ஆனை அடிப்படையாக வைத்து வருபவர்கள் இருக்கிறார்களா? இவர்களால் தான் நன்மையை ஏவ முடியும், தீமையை தடுக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலத்தில் ஃபித்னா வரும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். எந்த காலம் தெரியுமா? எங்கே நன்மையை ஏவப்படவில்லையோ, தீமையை தடுக்கப்படவில்லையோ அந்த காலம் சோதனைக்குரிய காலம். இன்றைக்கு நேர் மாற்றமாக தீமைகள் ஏவப்படுகின்றன, தீமைகள் ஏவப்படுகிறது, நன்மைகள் தடுக்கப்படுகிறது. அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வட்டியை பற்றி அறிவிப்பு இல்லாத பலகைகளே கிடையாது. எங்களிடத்திலே வாருங்கள், 0% இருக்கிறது. வண்டிகள் கொடுக்கப்படுகிறது, போடப்படுகிறதா இல்லையா? லோன் கொடுக்கிறோம். எத்தனை அறிவிப்புகள்! தீமைகள் எல்லாம் ஏவப்படுகிறது, நன்மைகள் பார்த்தால் குறைக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் நாம் நம்முடைய குழந்தைகளை நன்மையை ஏவி குழந்தைகளுக்கு தீமையை தடுக்கிறோமா? அல்ல, அதனாலதான் குர்ஆன்ல ஒரு பெரிய சூறாவே வச்சிருக்கிறான், சூரத்துல் லுக்மான். மகனுக்கு எப்படி பெற்றவர் உபதேசம் செய்கிறார், மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், மகனே இணை மட்டும் வைத்து விடாதே மகனே, அது மிகப்பெரும் சிறுக்கு மகனே, வேண்டாம் மகனே அது உனக்கு என்று உபதேசிக்கிறார்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். வஸ்குல்லி வாலிதை, உன்னுடைய பெற்றோர்களுக்கு மகனே நீ நன்றி செலுத்துபவராக இரு மகனே. அல்லாவுக்கு மட்டும் நன்றி செலுத்தினால் போதாது மகனே, பெற்றவர்களுக்கும் நன்றி செலுத்து மகனே என்று சொல்லிவிட்டு வரிசையாக இன் தக்கும் இத்காலு அப்பத்தின் மின் ஹர்தலி,
மகனே தீமையை செய்து விடாதே. மகனுக்கு சொல்லும் போதே ரொம்ப அழகா சொல்றாங்க, மகனே தீமையை மட்டும் செய்து விடாதே, அதுக்கு அடுகளவு கூட செய்து விடாதே மகனே. ஒரு கடுகளவுக்கு தீமையை செய்து விடாதே. காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், குரானிலே அல்லாஹ் இடம் பிடிக்க செய்திருக்கிறார், மகனே நீ பாறைக்கு அடியிலே செய்து பாவம் செய்தாலும், வானத்திலே சென்று பாவம் செய்தாலும், மகனே மகனே பூமிக்கு உள்ளே இருந்தாலும், அதை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான் மகனே. செயலால் செய்யக்கூடிய பாவங்களுக்கு என்று சில மலக்குகள் இருக்கிறார்கள் மகனே, சொல்லால் செய்யக்கூடிய பாவங்களுக்கு சில மலக்குகள் இருக்கிறார்கள் மகனே. உள்ளத்திலே பாவத்தை எண்ணினால் கூட அதையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் மகனே. உன்னுடைய பாவங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டு விடும் மகனே. மறுமை நாளையிலே, விசாரிக்கப்படுகிற நாளையிலே உன்னுடைய பாவம் வெளியே வந்து விட்டால் என்ன ஆவது மகனே? அதனால் பாவம் செய்து விடாதே. இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? கடுகளவு பாவம் செய்ய வேண்டாம் என்று மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெரும் பெரும் மலைகளை சுமந்துட்டு இருக்கோம், பாவ மலைகள் அடுத்து விடல மகனே. யா புனையா, தொழுகையை நிலைநாட்டு மகனே, படைச்ச நோக்கத்தை நிலைநாட்டு மகனே. வா அமுர்பில் மஅரூஃபி வன்ஹ அனில் முன்கர், இந்த மூனை சொல்லிட்டு நல்லதை ஏவி தீமையை தடு. வஸ்திர்லி ஹுக்மி ரப்பிக்க, உன்னுடைய ரப்பினுடைய ஹுக்முக்கு வழிபடு மகனே. இப்போ இன்ன தாலிக்கு மின் அஸ்மில் உமூர், இதுதான் விஷயங்களில் எல்லாம் உயர்ந்தது, புகழை தேடித் தரக்கூடியது என்ற மகனுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு எங்க இருக்கிறது தொழுகை? இல்ல, நல்லதை ஏவி தீமையை தடுக்கப்படுகிறதா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல நன்மையை ஏவறது கூட ரொம்ப ஹிக்மத்தா ஏவனாங்க ரசூலுல்லாஹ். உமர் அலி அல்லாஹு தஆலா உம்ராவுக்காக புறப்படுகிறார்கள். புறப்படுகிற பொழுது நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இடத்திலே சென்று, உமரே உம்ராவுக்கு செல்லுகிறாய், காபத்துல்லாவை வலம் வருவாய், அந்த நேரத்திலே உன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய என்னை உன்னுடைய துவாவிலே மறந்து விடாதே என்று கேட்கிறார்கள். பெருமானாரின் துவாவால் தான் உமரே உமரானார். உமர் உயர்ந்தவரானதற்கு காரணமே பெருமானாரின் துவா தான். யா அல்லாஹ், உமரையோ அபூஜகிரையோ எனக்கு இஸ்லாத்திலே கொண்டு வா என்று கேட்ட காரணத்தினால் தான் அவரே இஸ்லாம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கேட்கிறார்கள், உமரே துவாவிலே என்னை மறந்து விடாதே. உமரே எவ்வளவு பக்குவமாக ஏவுகிறார்கள் பெருமானார். இன்றைக்கு நம்மால துவாவே செய்யறதில்லை, பிறகு எங்க அடுத்தவங்களை மறக்கிறதுக்கோ நினைக்கிறதுக்கோ? நல்லதை ஏவ வேண்டும், அதே நேரத்திலே ஹிக்மத்தாக ஏவ வேண்டும். உமர் அலி அல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம், எப்படி எல்லாம் அவர்கள் தீமையை கண்டித்தார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தீமைகள் எப்படி கண்டிக்கப்பட்டன? இன்றைக்கு அந்த கண்டிப்பு இருக்கிறதா? அடுத்து விடல. அழகாக சொல்லுவார்கள் உக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து சொல்லுகிறார்கள், மகனே வஹ்லுல் மின் சௌதிக்க வஹ்சுத் ஃபீ மஸ்ஜிக்க வஹ்லுல் மின் சௌதிக்க ஃபைன் அன்கரல் அஸ்வாத்தில சௌதுல் ஹமீல். நடக்கும் போது நடுநிலையாக நட மகனே, நடக்கும் போது உன்னுடைய ஆணவத்தை காட்டி நீ நடந்து விடாதே. நடக்கிறதுல கூட சொல்லித்தராங்க ஒழுக்கத்தை, நடக்கிற பொழுது ஆணவத்தை காட்டி நடக்காது. இன்றைக்கு சமுதாய இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நடப்பதை பார்க்கலாம். சிலர் காலரை தூக்கி விட்டு நடப்பான், பெருமையோடு நடப்பான், ஆச்சாண்டு பாகுவாக ஒருவன் நடப்பான், வீறு கொண்ட நடையோடு ஒருவன் இருப்பான். ஆனால் நீ நடக்கிற பொழுது நடுநிலையாக நட மகனே. உன்னுடைய நடையையே, அந்த நடை அழகையே பார்த்து மக்கள் பின்பற்ற வேண்டும் மகனே. சத்தங்களை கண்ட இடத்திலையும் போடாத மகனே. இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சவுத்துல ஹமீர், ஓ சத்தத்துக்கும் கழுத சத்தத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் மகனே. அதனால் நீ அமைதியாக கடைபிடித்துக் கொள் மகனே என்று உபதேசத்தை தொடர்கிறார். ஹதீஸுகளிலே பார்த்தால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு செய்த உபதேசங்கள் ஏராளம். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே இது இருக்க வேண்டும். தான் திருந்தி ஒரு சபையை உருவாக்கி சமுதாயத்திற்கு செல்லுகிற பொழுது நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், அதற்கு இந்த உபதேசம் தேவை. ஒருவர் வந்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்பார், உங்க மிகப்பெரிய அறிஞர் என்று சொல்லுகிறார்கள், ஒருவரிடத்துல ஒரே ஒரு பொருள் தான் வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் என்றால் அது எந்த பொருளாக இருக்கலாம் என்று கேட்கிற பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அது தீனாக இருக்கலாம் என்றார். எனக்கு ஒரே ஒரு பொருள் தான் வேண்டும் என்று கேட்டால் அவர் கேட்கக்கூடிய பொருள் தீனாக இருக்க வேண்டும். உடனே வந்தவர் கேட்டார், இரண்டு பொருளாக இருப்பதானால் எதுவாக இருக்கலாம்? ரெண்டு பொருளாக இருக்கிறார்னா எதுவாக இருக்கலாம்? அல்மால், தீனும் இருக்க வேண்டும், பொருளாதாரமும் இருக்க வேண்டும். மூன்று இருப்பதாக இருந்தால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல் ஹயா, தீனும் இருக்க வேண்டும்,
பொருளும் இருக்க வேண்டும், வெட்கமும் இருக்க வேண்டும். தவறுக்கு விடாது வெட்கம். நான்காக இருக்க வேண்டுமானால் குஸ்னே குலுக் அழகிய குணமும் சேர்ந்திருக்க வேண்டும். தீன், பொருள், வெட்கம், அழகிய குணம் ஐந்து இருக்க வேண்டுமானால் என்று கேட்கிற பொழுது சொன்னார்கள் அத்தகா கொடைத்தன். ஆறு இருக்க வேண்டுமானால் என்று கேட்கிற பொழுது வமைய குப்பேகி ஹம்சுகி சாலி பகுவ தக்கியும் வமின சைத்தானி பறிக்கும். அஞ்சு தன்மை இருந்தாவே அவர் பரிசுத்தமான முத்தக்கியாக ஆகிவிட்டார். தீனும் இருக்கிறது, மாலும் இருக்கிறது, வெக்கமும் இருக்கிறது, அழகிய குணமும் இருக்கிறது, கொடைத்தன்மையும் இருக்கிறது. நான்கு இருந்தாலே அவர் காமிலானவர், முத்தக்கி. சைத்தான் அவர்கிட்ட ஒதுங்கிடுறான். ஆறாவது தன்மையே தேவையில்லை என்று சொல்லி விளக்கம் அளிக்கிறார். இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நல்லதை எவ்வளவும் தீமையை தடுப்பதையும் பார்த்த அல்லாஹ்வே அவர்களுக்கு கொடுத்த பட்டம் தான் ஹக்கீம், சிறந்த ஞானி லுக்மான். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை பார்த்து கடைசியா ஒன்று சொல்லுவாங்க, மகனே ஒரு எட்டு விஷயம் உனக்கு சொல்லிடுறேன் மகனே என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். வஹ்பல் கல்பக பிஸ்ஸலா, மகனே தொழுகையிலே நிற்கிற பொழுது உன்னுடைய கல்வை பாதுகாத்துக்கோ மகனே. அதான் மெயின் தொழுகை. இல்ல இன்றைக்கு கல்வை பாதுகாத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நான் ரெண்டு ரக்காத்து காமிலா அல்லாஹ்வையே நினைச்சு தொழுதேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்க முடியும்? தொழுகையிலே உள்ளத்தை பாதுகாத்துக்கொள் மகனே. வஃபல் நதுரக்க ஃபீ புயூத்தின், மக்களுடைய வீடுகளுக்கு செல்லுகிற பொழுது பார்வையை பாதுகாத்துக்கொள் மகனே. வீட்டுல கதவை தட்டுவான், அது முன்னாடி ஜன்னல கொஞ்சம் எட்டியும் பாத்துக்குவான், அந்த ஓட்ட வழியை பாத்துக்கவும் செஞ்சுவான், வர்றாரா இல்லையா, யாரு வர்றா என்ன. உன்னுடைய பார்வையை வீட்டுக்குள்ளே நுழைவதை விட்டும் பாதுகாத்துக்கொள் மகனே. வஃபல் லிஸானக ஃபீ மஜாலிஸின், மக்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கிற பொழுது நாவை பாதுகாத்துக்கொள் மகனே. கண்டதையும் பேசிடாத மகனே, நல்லவர் கெட்டவர் என்று தீர்மானிப்பதே உன்னுடைய நாவை வைத்துத்தான் மகனே. அதனால் நாவை பாதுகாத்துக்கொள் மகனே. மகனே உன்னுடைய வயிற்றை பாதுகாத்துக்கொள். வஃபல் பத்தனக்க மீன் குல்கூமிக்க, தொண்டையிலிருந்து உன்னுடைய வயிற்றை பாதுகாத்துக்கொள் மகனே. ஒரு சிலர்களுக்கு சாப்பிட்றதே கழுத்து வரைக்கும் தான், ஏப்பமே விட முடியாது, விட்டா சோரா வரும். இப்படி சாப்பிடக்கூடியவர்களும் நம்முடைய சமுதாயத்தில் உண்டு. உன்னுடைய வயிற்றை தொண்டை வரைக்கும் இருந்து பாதுகாத்துக்கொள் மகனே. சொல்லிவிட்டு சொன்னார்கள், மகனே ரெண்டு விஷயத்தை மறக்காதே மகனே, ஜிக்ருல்லா வ ஜிக்ரல் மௌத்தி, நீ அல்லாஹ்வை மறந்து விடாதே மகனே, அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இரு மகனே, அதே நேரத்தில் மௌத்தையும் நினைத்துக் கொண்டே இரு மகனே. அதை மறந்துடாத மகனே, ரெண்டு விஷயத்தை மறந்து விடு மகனே. நீ மற்றவர்களுக்கு செய்த உபகாரத்தை மறந்து விடு மகனே, மற்றவர்கள் உனக்கு செய்த தீங்கை மறந்து விடு மகனே. நடத்த முடியுமா இன்னைக்கு? இவன் செஞ்ச உபகாரத்தை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். செஞ்ச உபகாரத்தை மறக்க வேண்டும், அடுத்தவன் செய்த தீங்கையும் மறக்க வேண்டும். மகனுக்கு எப்படி உபதேசம் அளிக்கிறார்? இப்படி நல்லதை ஏவி தீமையை தடுத்தால் சமுதாயம் சிறக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அதனால் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வழி முதல்ல தக்வாவோடு தன்னை திருத்த வேண்டும், அடுத்ததாக சபை ஒன்று சேர வேண்டும் குர்ஆனை பின்பற்றி, அதற்கு பிறகு சமுதாயத்திற்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். இந்த மூன்றும் நடந்தால் உலகம் முழுக்க இஸ்லாம் ஆகிவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அத்தகு சூழலை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்குவானாக. வாஹு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.